மேச்சேரி வகை தான் நல்லா இருக்கும். இப்போ அந்த ஒரிஜினல் மேச்சேரி பிரீடு இல்லாமல் போயிடுச்சு. இந்த இப்போ தீபாவளி முன்னிட்டு இந்த மழை அடமலை பெய்யறதுனால காட்டில் பூரா ஆட்டுக்கெல்லாம் கொஞ்சம் நோய் வந்துடும் சொல்லி எல்லாருமே விற்கிற கொண்டாடுறதுனால இன்னைக்கு ஓகே. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். எந்த ஊருங்க நீங்கள்? கரூர் மாவட்டம், புகழூர் வட்டம், மஞ்சனூர் கிராமம், மீனாட்சி வலசு. நம்ம ஊர். பேருங்க? அண்ணாதுரை. நீங்கள் இப்போ ஆட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க. எவ்வளோ வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஒரு 15 வருஷம் பண்ணிகிட்ருக்கேன். 15 வருஷம். எந்த சந்தைக்கு கொண்டு போகிறீங்க? நான் முத்தூர் சந்தை தான் பக்கம். சரிங்க. அதனால் முத்தூருக்கு சனிக்கிழமை காலையில் 3 மணிக்கு இன்னைக்கு சந்தையை கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. சரிங்க. நாங்கள் இங்கே 2 மணிக்கு கிளம்புவோம். நாளைக்கு எத்தனை ஆடு கொண்டு போகிறீங்க? நாளைக்கு 20 ஆடு கொண்டு போகலாம்ட்டுருக்கேன். சரிங்க. தீபாவளி டைமில் உங்களுக்கு ஆடு விருப்பம் நல்லா இருக்குங்க? இருக்காது. ஏன்னா ஆடு எல்லா ஆடுமே எல்லாருமே கொண்டு வரதுனால இந்த ஒரு எந்த தீபாவளி எந்த நோம்பியாக இருந்தாலும் கொஞ்சம் விற்பனை மந்தமாக தான் இருக்கும். சரிங்க. எங்கெங்கிருந்து வியாபாரி வருவாங்க? வியாபாரி கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, ஈரோடு, இந்த மாதிரி திருப்பூர் இப்படி இருந்து வருவாங்க. ஆடு எங்கெங்கிருந்து கொண்டு வருவாங்க? ஆடு மேக்சிமம் நம்ம பரமத்தி ஒன்றியம் வறட்சி ஏரியாங்கிறதுனால இங்கே ஆடு தான் விவசாயிகளுடைய மெயின் வாழ்வாதாரமே. சரிங்க. அதனால இந்த ஏரியாவிலிருந்து தான் வரும். அப்புறம் வெள்ளவகையில் சுற்றி இருக்கிற ஏரியா மறுபடி காங்கேயம் வரைக்கும் அங்கிருந்து வரும். வடக்க சிவகிரி, இன்னும் அரசலூர், இந்த மாதிரி மொடக்குறிச்சியிலிருந்துலாம் வரலாம். சரிங்க. இது செம்பிளியாடு தான் அதிகமாக வருங்களா? இல்லை, இப்போது செம்பிளியாடு பாதி இருக்குது, வெள்ளாட்டு ஐட்டமும் பாதி சந்தையில் வரும். சரிங்க. செம்பிளியாட்டில் எத்தனை ரகம் இருக்குங்க? செம்பிளியாட்டில் மேச்சேரி ரகம் இருக்குது. சரிங்க. அப்புறம் இங்கே நாட்டாடு, அப்புறம் செவளையாடுன்ட்டு அது செஞ்சி ஆடுன்னு சொல்லுவாங்க. சரிங்க. இன்னொன்று வந்து அடிக்கறிஞ்சி, கறிஞ்சி அடியில் கறிஞ்சியாக இருக்கும். அது ஒரு வகை. அந்த ஒரு 4-5 வகை இருக்கும். இதில் எந்த வகை நல்லா போகுங்க? மேச்சேரி வகை தான் நல்லா இருக்கும். இப்போ அந்த ஒரிஜினல் மேச்சேரி பிரீடு இல்லாமல் போயிடுச்சு, எல்லாம் கலந்து போயிடுச்சு. நல்லா அந்த ஒரிஜினல் ரகம் கிடைக்கிறதில்ல. இல்லை இப்போ. சரிங்க. நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு குட்டி ஏற்றுவீங்க? 1-2 மணிக்கு ஏற்றுவோம். இங்கே டெம்போவில் ஏற்றுவோம். சந்தை அங்கே கேட்டு வந்து 3 மணிக்கு நீக்கி விடுவாங்க. சரிங்க. அப்புறம் உள்ளே கொண்டு போகணும், வியாபாரி வருவாங்க வாங்கிக்குவாங்க. எத்தனை மணி வரைக்கும் அந்த சந்தை இயங்குங்க? சந்தை ஒரு காலையில் 9 மணிக்கு. 9 மணி. சரி, நாளைக்கு சந்தையில் பார்க்கலாங்க. சந்திப்போம் தம்பி, சந்திப்போம். நன்றி. இந்த முத்தூர் ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் 3 மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே உள்ளே வர வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா சுங்க கட்டணமாக ஆட்டுக்கு 20 ரூபா, வண்டிக்கு தனியாக 100 ரூபா கொடுத்துட்டு வரிசையாக உள்ளே வந்துட்டுருக்காங்க. இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 2 மணிலேருந்தே வரிசையாக கேட்டுக்கு வெளியே க்யூவாக நின்றுட்டுருக்காங்க, கேட் ஓப்பன் பண்ணுற வரைக்கும். உள்ளே வந்தோன்னே அவங்கவுங்க இடத்துக்கு வியாபாரி ரெகுலராக போய் நிற்கிற இடத்துக்கு போய் நின்றுக்கிறாங்க. இது காலையில் 3 மணிக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இன்னும் போக போக கூட்டம் அதிகமாகன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். அவங்கவுங்க கொண்டு வந்த ஆட்டை வண்டியிலேருந்து இறக்கி இப்படி வரிசையை நிற்க வச்சுருக்காங்க வேலை பேசுறதுக்கோசரம். எங்கிருந்து? கோவில் பாளையம். கோவில் பாளையம். சரி சரி. எத்தனை ஆடு கொண்டு வந்திருக்கீங்க? 19. உங்கள் பேர்? கருணாகரன். எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க இந்த சந்தைக்கு? இந்த சந்தைக்கா? ஆமாம். நான் 4-5 வருஷமா. அண்ணா வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க, எங்கிருந்து வந்திருக்கீங்க நீங்கள்? ஈரோடு மாவட்டங்க, அவள் பூந்தரையில் இருக்கிறேங்க. உங்கள் பேர்? நல்லசிம்மங்க. முத்தூர் சந்தை, திருப்பூர் மாவட்டம், முத்தூர் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கேன். வந்து நடக்கிறது பெரிய சந்தை, பிரகலிமான சந்தை முத்தூர் சந்தை. திருச்சி, மதுரை, புளியம்பட்டி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோடு, எல்லா மாவட்டத்திலேருந்து இங்கே வருவாங்க. நாமக்கல்,
எல்லா மாவட்டத்துல இருந்து பெரிய பெரிய வியாபாரிகள் இங்க வந்து இந்த ஆடுகளை வாங்குற கொஞ்சம் அதிகமா வரும் இந்த ஆடு. சரிங்க, இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஆடு 2500 ஆடு வரும் வார வாரம் சனிக்கிழமைக்கு. இது கிட்டத்தட்ட காலையில ஒரு 8 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் ஆடு வரும், 2500 ஆடு வரும். ஆனா வியாபாரியில ஒருத்தர் பாத்தீங்கன்னா 20 ஆடு 30 ஆடு 40 ஆடு, திருச்சிக்காரில 100 ஆடு 200 ஆடு வாங்குவாங்க, புளியம்பட்டிக்காரர் 50 ஆடு. ஒரு வெள்ளவயில் இருந்து ஓலப்பாளையம் கண்ணவர கிராமம். சரிங்க, உங்க பேரு? பி பழனிசாமி. நீங்க என்ன ஆடு கொண்டு வந்திருக்கீங்க, செம்பிளி ஆடா வெள்ளாடுங்களா? ரெண்டும் கொண்டு வந்திருக்கிறேன். எத்தனை உருப்படி கொண்டு வந்திருக்கீங்க? 30 உருப்படி கொண்டு வந்திருக்கிறேன். சரிங்க, இந்த தடவை ஆட்டு இன்னைக்கு ஆட்டு வியாபாரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய ஆடு வளர்த்து இருக்குங்க. நினைக்கிறது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு விலை இல்ல, விலை இல்லைங்க. ஆமா, சரி. எத்தனை வருஷமா இந்த தொழில் செஞ்சுட்டு? நான் வந்துங்க இன்னைக்கு வந்து இந்த வயசு 45 வருஷமா செய்யணுங்க. எனக்கு 65 ஆகுதுங்க. 45 வருஷமா நான் செய்யறேன். இங்க கசப் கடைக்கு தேவையான அந்த புளியங்கட்டை கறி வச்சு வெட்டுற கட்டையும் இங்க வித்துட்டு இருக்காங்க. இட போட்டு எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருச்சியிலிருந்து வரீங்களா? எத்தனை வருஷமா அந்த சந்தைக்கு வந்துட்டு இருக்கீங்க? 20 வருஷமா வரீங்க. வேற எந்தெந்த சந்தை இந்த பகுதிக்கு வரீங்க? பரமத்தி வேலூர் வரீங்க. சரி, நீங்க இன்னைக்கு எத்தனை ஆடு வாங்கலாம்னு இருக்கீங்க? வாங்கிட்டீங்களா? மணி 4 தான் ஆகுது மாட்டிருக்கு, 4 கூட ஆகலைங்க. வெளியே வாங்கிட்டீங்க? சரிங்க சரிங்க சரி. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆச்சு. இப்போ உள்ள சந்தைக்குள்ள ஃபுல்லா வண்டி ஆடு ஏவாரிங்க, சந்தை ஃபுல்லா ரஷ்ஷா இருக்குங்க. இங்க ஆடு வளர்க்கறவங்களும் வந்து இளங்குட்டியா பார்த்து வாங்கிட்டு போறாங்க, நல்ல ஊட்டியா. அண்ணா வணக்கங்க. வணக்கங்க. எங்கிருந்து வந்திருக்கீங்க நீங்க? நாங்க கரூர் மாவட்டங்க, 5 ஊர் வலையா. சரிங்க. ஆட்டு சந்தைக்கு முத்தூருக்கு வருவோமுங்க, கன்னிவேடி போவோம், பரமத்தி போவோம், மணமேடு போவோங்க. சரிங்க. எல்லா சந்தைக்கும் ஆடு வாங்க போவோம். சரிங்க. வளப்பாடு கரியாடு எல்லாம் வாங்குவோங்க. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷமாக கொரோனா வந்ததுலேருந்து ஆட்டு விலையெல்லாம் கொஞ்சம் சம்பளம் தான் கிலோ 500 600 இருக்குது. மறுபடி இந்த இப்போ தீபாவளி முன்னிட்டு இந்த மழை அடமலை பெய்யறதுனால ஆட்டில் பூரா ஆட்டுக்கெல்லாம் கொஞ்சம் நோய் வந்துடும் சொல்லி எல்லாருமே விற்கிற கொண்டாடுறதுனால இன்றைக்கி அதிக ஆடுங்க. நேற்றுக்கு சந்தை இன்னைக்கு எல்லாமே தீபாவளினால கொஞ்சம் ஆடு வரவாதீங்க. ஆனால் கறி வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு எல்லாருமே கையில் கொஞ்சம் வருமானம் கொரோனானால எல்லாம் தொழில் பாதிச்சிருச்சு. அதனால எல்லாருக்கிட்டையும் கையில் காசு கொஞ்சம் டிமாண்டாக இருக்கிறதுனால தீபாவளிக்கு பெருசாக விற்பனை இருக்காத என்னமோன்னு எல்லாம் வாங்குறவங்களும் யோசிக்கிறாங்க. வாங்கி கொண்டு கடையில் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு விற்கிறவங்களும் வந்து அடமலை போயிருந்தனால காட்டில் ஆட்டுக்கு சீக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு விற்கிற தருணத்தில் இருக்கிற குட்டியெல்லாம் கொண்டு வந்து விற்கிறக்கு வந்துடுறாங்க. அதனால ஆடு வரவு அதிகம் தீபாவளிக்கு. கிலோ ஒரு 500 ரூபா ரேட்டில் இருக்குதுன்னு வைங்களேன். நாம் நேற்று பார்த்த அந்த மீனாட்சி வல்ஸ் அண்ணா துறை அண்ணனை நாம் மறுபடியும் பார்த்தோம் சந்தைக்குள்ளே ஒரு வழியை தொலாவி. அண்ணா வணக்கங்க. வணக்கம். இன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க சந்தைக்கு? 3 மணிக்கு வந்தேன். எத்தனை உருப்படி கொண்டு வந்திருக்கீங்க? மொத்தம் ஒரு 20 உருப்படி கொண்டு வந்தேன். சரிங்க. இன்னைக்கு எப்படி வியாபாரங்க? வியாபாரம் நல்லா சுறுசுறுப்பாகவும் இல்லை, ஸ்லோவாகவும் இல்லை, ஒரு மீடியமாக விற்றுது. இங்க ஒரு 8 மணி வரைக்கும் இருப்போம். வித்தையில பட்டி வண்டியில குட்டி போட்டு காசு வாங்கிட்டோம்னா கிளம்பிட்டே இருப்போம். அவ்வளவுதான். எல்லாம் இல்ல ஓரளவு கீழேயோ மேலேயோ நட்டமா லாபம் கொடுத்துருவோம். ஆமா ஆமா ஆமா. நன்றி.
கர்நாடகாவில் இருந்து கூட இங்கே ஆடுவாங்க வியாபாரி வந்திருக்காங்க. இங்கே கசாப்பு கடைக்கு கறி வெட்டுறக்கு கத்தியும் இங்கே வித்துட்ருக்காங்க. இருப்பா பாருப்பா தம்பி போறப்பா. ஓகே, இது உங்க அடையாளம் மங்க? உங்க அடையாளம் சரிங்க. இது மட்டப்பாறை, மட்டப்பாறை போகுது சரிங்க. மட்டப்பாறைக்கு இந்த கடிக்கடிக்கு போகுது, 10,500 ரூபா சரிங்க. மட்டப்பாறை ஊராட்சி பண்ண தலைவர் அப்படிங்களா? சரிங்க சரிங்க சரிங்க. கசாப்பு கடைக்காரங்க ஏவாரிங்க எல்லாமே ஆடு வாங்கிட்டு வித்துட்டு காலையில் 6 மணிலேருந்தே வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இன்றைக்கி அதிகபட்சமாக ஒரு ஆடு 18,000 வித்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த சந்தைக்கு 2 கேட் இருக்கு. நாம் வந்தது மேவரத்து கேட்டு, அதாவது ஈரோடு ரோட்டில் போனோம்னா அதில் அத்தனூர் அம்மன் ட்ரேடர்ஸ்க்கு எதிர்த்த மாதிரி இருக்க கட்டில் உள்ளே போனோம்னா அந்த லாஸ்ட்டில் இருக்குது. அதே இது இன்னொரு வழி என்ன இருக்குன்னா, நாம் இப்போ போயிட்டுருக்கிறது அது சின்னமுத்தூர் போகிற ரோட்டில் போனோம்னா அதில் கிளவரத்து கேட்டுக்கு நாம் போகலாம். இப்படி 2 வழியாகவும் இந்த சந்தைக்கு போகலாம். வணக்கங்க, எந்த ஊருங்க நீங்க? மதுரைங்க. பேருங்க? உச்சாதேவர். எத்தனை வருஷமா இந்த சந்தைக்கு வந்துட்டு இருக்கீங்க? 1 வருஷமா வரேன். இன்னைக்கு சந்தை எப்படி இருக்குங்க? பரவாயில்லைங்களா? வரத்து நிறைய இருக்குங்க. பரவாயில்ல அப்படிங்களா? இது வரைக்கும் பாதிப்பு இல்லாம இந்த வாரம் சரிங்க. தீபாவளி முறையா நடந்திருக்கு சரிங்க. சம்சாரிக்கும் பாதிப்பு இல்லை, ஏவாரிக்கும் பாதிப்பு இல்லை சரிங்க சரிங்க. வரத்துமே சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க ஆடு வாங்கிட்டீங்களா? ஆடு வாங்கி லோன் ஏத்திட்டு சரி. எத்தனை ஆடு புடிச்சிருக்கீங்க? 40 ஆடு வாங்கிருக்கீங்க. மதுரை கொண்டு போறீங்க? எப்ப கிளம்புவீங்க? காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க? 3:10 கேட்டு திறக்கறாங்க சரிங்க. 2 மணிக்கு வந்துருவாங்க. 2 மணிக்கு வந்துருவீங்க? எங்க அங்க எங்க எப்ப கிளம்புவீங்க மதுரையில இருந்து? 10 மணிக்கு சரிங்க. ஓகே, 10 மணிக்கு கிளம்பிடுவோம் சரிங்க.